ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ரெண்டே ரெண்டு ஜூஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் காய்கறியில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு குடிச்சிருப்பீங்க, பட் எல்லா காய்கறிகளையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, எந்தெந்த காய்கறிகளை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெண்டு காய்கறி ஜூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு ஜூஸ் அப்புறம் வெண்பூசணி ஜூஸ். இந்த ரெண்டு மட்டும் தான் நம்ம வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணணும். இந்த வாழைத்தண்டு ஜூஸ் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டை ஃபஸ்ட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். இந்த கட் பண்ண வாழைத்தண்டை நல்ல நீர் விட்டு அரைக்கணும். அதிகமாக நீர் விடக்கூடாது, ஏன்னா வாழைத்தண்டில் ஏற்கனவே நீர் சத்து அதிகமாகவே இருக்குது. அதனால் இதை லைட்டாக நீர் விட்டு அரைச்சிட்டு இதில் சீரகத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா இதுதான் வாழைத்தண்டு ஜூஸ். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக மட்டும். வெண்பூசணி ஜூஸ், இந்த வெண்பூசணி ஜூஸையும் வாழைத்தண்டு மாதிரி தான் அரைச்சி மிளகுத்தூள் சீரகத்தூள் உப்பு சேர்த்து நம்ம சாப்பிடலாம். இந்த ரெண்டையுமே ரெகுலராக எடுத்துக்கூடாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ரெண்டு ஜூஸையுமே நம்ம எடுத்ததுக்கப்புறம் 1 ஹவருக்கு நம்ம எதுவுமே சாப்பிடவே கூடாது. 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் எதுவுமே எடுத்துக்கலாம். மாதிரி நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் கூட குடிக்கலாம். நெல்லிக்காய் கூட கொத்தமல்லி புதினா இதெல்லாமே ஆட் பண்ணி அரைச்சி நீங்கள் இந்த மாதிரியே மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்த்து கூட நம்ம குடிக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸும் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். காய்கறிகள் எல்லாமே நல்லது தானே அப்படின்ட்டு நம்ம எல்லா காய்கறியுமே யூஸ் பண்ணி ஜூஸ் போட்டு குடிக்கூடாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுரக்காய் ஜூஸ் போட்டு குடிச்ச ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை ரொம்ப பாதிச்சிருச்சு, உயிருக்கே கூட ஆபத்தாகக்கூடிய நிலைமை வந்துருச்சுன்னு கூட நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். ஸோ அதனால் எல்லா காய்கறிகளையுமே நம்ம ஜூஸாக எடுத்துக்கூடாது. மேலே சொன்ன இந்த 3 ஜூஸ் பார்த்தீங்களா, ரெண்டு ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், இந்த 3லேயுமே ஒரு சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்குலாம் ஒரு சில ஜூஸ்லாம் ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொன்ன ஜூஸ் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். உடம்புக்கு ஒத்துக்கிறவங்க மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் நல்லாவே குறையிறத நீங்களே பார்ப்பீங்க.